நகைச்சுவை நடிகரும் தமிழில் 200க்கு மேற்பட்ட படங்களில் நடித்தவரும் சின்ன கலைவாணர் என புகழப்படுவருமான நடிகர் விவேக் இன்று காலமானார். அவருக்கு தூத்துக்குடியில் உள்ள தமிழண்டா கலைக்குழுவினர் சார்பில் விவேக் படத்திற்கு மலை தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. என்னது இது? அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. நடிகர் விவேக் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் தமது நடிப்பு திறமையால் கலக்கி வந்தவர். இயக்குனர் பாலச்சந்திரம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட விவேக் 200க்கு மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகராக மட்டுமின்றி சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் இருந்து வந்தார். தமிழகம் முழுவதும் 1 கோடி மரக்கன்றுகள் நட வேண்டும் என திட்டமிட்டு இந்த பணிகளில் தொடர்ந்து செய்து வந்தவர் விவேக். அந்த விவசாய மக்களுக்கு மரம் நட வேண்டுமே என்ற ஆவலை பூர்த்தி செய்தவர் இங்கே வந்திருக்காரு. அவர் திருநெல்வேலி மாவட்டம் கோபால சமுத்திரத்தை சார்ந்த சுந்தரேசன் ஒருத்தர். அவர் கொஞ்சம் பார்த்துக்கங்க, நல்லா முடிஞ்சால் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இப்போ சார் உட்கார்ந்துக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கல்லூரி தனி கல்லூரி இல்லை, இது ஒரு குழுமம். நிறைய கல்லூரிகள் சேர்ந்த மாபெரும் அமைப்பு. இந்த அமைப்பிலே நினைத்தால் இது போன்ற மரம் நடுகின்ற நண்பர்கள், நான் வரேன், நான் வந்து நட்டுத்தரேன் அப்படின்றதுனால இவர் கிட்டத்தட்ட 500,000 தாய்க்குலங்கள் இருக்கின்ற ஒரு மாபெரும் அமைப்பு கிராமோதயம் என்ற ஒன்றை அமைத்து அதன் மூலமாக பல பெண்களை கந்துவட்டு கொடுமையிலிருந்து நீக்கி பல பெண்களுக்கு, விதவைகளுக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு என்று பல பிரச்சனையில் இருக்கிற லேடிஸ் அவங்க தாய்க்குலங்களெல்லாம் கூப்பிட்டு 500,000 பேருக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து கிராமோதயம்ன்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் சுந்தரேசன் அவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாரடைப்பால் மரணமடைந்த நடிகர் விவேக்கு திரையுலக பிரபல நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், விஜய் சேதுபதி, இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட நடிகர்கள் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, திமுக கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பொதுமக்கள் இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தியும் வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடியில் தமிழண்டா கிராமிய கலைஞர்கள் கலைக்கூடம் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் உலகால் போயல் தலைமையில் நடிகர் விவேக்கின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நடிகர் விவேக் மறைவு திரையுலகில் ஒரு சகாப்தம் சாய்ந்தது என்றால் அதற்கு நிகரில்லை. சமூக ஆர்வலரும் பன்முக கலைஞருமான நகைச்சுவை நடிகருமான
ஐயா நடிகர் விவேக் அவர்கள் இன்று மரணம் அடைந்து விட்டார் என்கின்ற செய்தி கேட்டு நாங்கள் மிகவும் மன வருத்தம் அடைந்தோம். ஏனென்று சொன்னால் புரட்சிகரமான கருத்துக்களை மூட நம்பிக்கைகளை விரட்டுவதற்காகவே அவர் பல்வேறு திரைப்படங்களில் மிகவும் ஒரு புரட்சியாளராகவே அவர் நடித்திருக்கிறார். ஆகையால் அவரை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக 1 கோடி மரங்கள் நட வேண்டும் என்கின்ற இலக்கை நோக்கி அவர் பயணித்தார். ஆனால் அவர் 33 லட்சம் மரங்கள் நட்டிருக்கிறார், மீதி உள்ள மரங்களை நடவில்லை. அந்த மரங்களை நமது தமிழக இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் நட வேண்டும். இதுபோன்ற பல்வேறு விஷயங்களை பல்வேறு கருத்துக்களை இந்த தமிழக மக்கள் மத்தியில் பரப்பியவர் ஐயா நடிகர் விவேக் அவர்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று தூத்துக்குடி தமிழண்டா கலைக்கூடம் தமிழ் பண்பாடு மேம்பாட்டு மையம் சார்பில் இன்றைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.